zombie apocalypse. Hello guys, welcome back to Kitchen Gamer. In this video, நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா ஒரு அருமையான நோ இன்டர்நெட் நூப் ஆடம் பிராங்க் தான். இது பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா பண்ணனும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போதான் பண்ணனும் டைம் கிடைச்சது. ஃபர்ஸ்ட் என் கூட யார் யார் வந்திருக்கான்னு சொல்லிடுறேன். எப்பவும் என் கூட ஒரு பிஎஸ்ஜி கேமிங், அப்புறம் டெஸ்க் கேமர், இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா பேர் என்ன, நூப் கேமர். ஆ ஸோ ஓகே, இவங்க மூணு பேரோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அவங்க வீடியோ பிடிச்சிருந்தா போயிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல என்னடா ஒன் சேனலே ஒரு 100 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது, நீ என்னடா அவங்களுக்கு சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஏன்னா அவங்களும் என் கூட வரணும் அப்படின்னு நினைக்காது, என்னோடய ஆசையாக இருக்கலாம், தப்பே கிடையாது. சரி, ஃபஸ்ட்டு மேட்ச் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்களும் வெயிட் பண்ணுவோம். சரி என்னடா நம்ம நசையாமல் நிற்போம், அவனுக்கு மூணு மேட்ச் வந்து அடிக்கட்டும், நம்ம அதுக்கப்புறம் இறங்கி அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். சரி அவனுங்க வந்து அடிக்கட்டும்னு பார்த்துக்கிட்டே தான் நிற்பேன். என்னடா அவனுங்க வரானுங்களா இல்லையான்னு சுற்றி சுற்றி பார்ப்பேன். சரி இந்த பக்கம் வருவானுங்க, இந்த பக்கம் வருவானுங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தால் அதுக்குள்ளே பார்த்தா ஜோனே வந்துடும். அடி சரி எங்கே தாண்டா இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா செத்ததுக்கப்புறம் பாருங்கள், அப்படியே அங்கேயே உட்காந்துருப்பானுங்க. இங்கே பாருங்க, அங்கேயே உட்காந்துருக்கானுங்க, நவ்வுற கூட இல்லை. சரி ஓகே, பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பக்காக இருக்குது, ஜீரோ லைஃப்பில் இருக்குது. பார்த்துக்கிட்டிங்கன்னா எதிர்க்க ரெண்டு பிளாட்டினம், ஒரு டைமண்ட், 4 ஒரு கோல்டு, ஏன்னா இது ஓரளவுக்கு மீடியமான பிளேயர்ஸ் தான். பாருங்கள் அந்த பக்கம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து நான் கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணி வைப்பேன், ஏன்னா அவங்க வரத்துக்கு 10 நிமிஷம் ஆகும், கன் எடுக்கிறதுக்கு 10 செகண்ட் ஆகும், எதுக்கு அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்ற ஒரே காரணத்தினால. சரி நம்ம இது பண்ணிகிட்ருப்போம், ஒருத்தன் பார்த்திங்கன்னா குவாட்ரா கில்லே அடிச்சுட்டான். இது என்னடா ஆடம் பிராங்க்ல, என்னடா குவாட்ரா கில்லு அப்படின்னு நினைப்பீங்க. சரி இந்த மேட்சும் அசையாமல் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம். இந்த மேட்ச் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த மாதிரி எமோட்டு போடலாம், அவனுங்க ஓவராக பண்ணுறானுங்க, நம்மளும் எமோட்டு போட்டு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க. சரி அவனுங்க பக்கத்தில் வரட்டும், நம்மளாம் எமோட்டு போடலாம், நான் வந்து ரோஸ் கொடுக்குற எமோட் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சிதோ போட்டேன் பாருங்கள், அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் மட்டும் உட்காந்து எழுந்திருப்பான் நினைக்கிறேன். இல்லை எல்லாமே அடிச்சிட்டாங்க. இது வந்து வேறு மேட்ச், செகண்ட் மேட்ச் இன்னொரு ட்ரை பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக செட் ஆகலை, ரெண்டு மேட்ச் ஜெயித்தோம், அதுக்கப்புறம் தோத்துட்டோம். சரி இதான் ஆடிட்டுருந்தோம், இதான் நல்ல மேட்சாக இருந்தது. இந்த இடத்துல சரி ஓகே, இந்த இடத்துல கன் எடுத்துகிட்டு போய் ஆடி ஆடினு அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம வேகத்தில் ஓடிட்டுருப்பேன். பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா யாருமே வரல. சரி ஓகே எல்லாம் நந்தா பக்கம் தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா நான் டி டெஸ்க்கு கேமர் பக்கம் ஓடுவேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வர ஆரம்பிச்சிட்டான், செம்மடி உந்துது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் உழலை, என்ன பண்ணுறது, அது நான் ஸ்கோப் வைக்காமல் அடிச்சிருக்கணும். சரி ஓகே பார்த்திங்கன்னா நானும் கிரேனேட் போட்டேன், டெஸ்க்கு கேமராவும் கிரேனேட் போட்டான். சரி ஓகே கில் ஆகிடுச்சி. பிளேட்லேருந்து அடித்தான், எங்கேருந்து அடித்தான் பார்த்திங்கன்னா சைடில் இருக்கான். அப்படியே யாராவது சைடில் இருக்கான், சைட்லேருந்து அடிக்கிறதே போல பார்ப்பச்சுன்னு சொல்லிட்டு அந்த மணிமான், அதாவது மேடி 2605 அவன் இன்வைட் இது சொல்லுவேன், வந்து ரிவ் பண்ணுறான்னு அவன் பண்ணிவிடுவான். சரி ஓகே ஒரு மெட்கிட்ட போட்டு நம்ம சண்டைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவேன். அவனு பார்த்திங்கன்னா டேமேஜ் வாங்கலை, ஒரு 30-40 வாங்கினான், வராம பாருங்கள் டக்குடு. சரி அதுக்கு அடுத்த பேரத்தில் போய் நிற்போம்னு வந்து அப்படின்னுட்டு இருப்பார் ஆள், அடியே வாங்கிட்டார். சரி ஓகே நான் நாக் பண்ணியாச்சு, முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிச்சுட்டு ஒரு மெட்கிட் போடுவோம். இல்லை ஃபுல் லூட்டு கிடச்சிடுச்சு, மெட்கிட் போட்டாச்சு. சரி லைஃப் ஏறுது ஏறுது ஏறிக்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து அந்த பக்கம் போவோம். இப்போ பார்த்திங்கன்னா பவுண்ட் ஆகணுங்க, அழுதுகிட்டே இருப்பானுங்க, ஏன்னா மூணு மேட்ச் ஜெயிச்சுட்டு இந்த ஒரு மேட்ச்சுக்கெல்லாம் அவனுங்களுக்கு தான் ரொம்ப அசிங்கம் அப்படின்னா எல்லாமே சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி ஓகே நம்மளுக்கு கண்டென்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்க ஆரம்பிச்சாச்சு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சைக்கோ 46 நாக் அவுட் பண்ணிட்டாங்கோ. சரி பார்த்தீங்கன்னா நான் ஓடி போய் அடிக்கலாம்னு போவேன், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டெஸ்க்கு கேமர் முடிச்சிருவாப்பில். சரி ஓகே அவன் முடிக்கிட்டோம், நம்ம டெசர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போவேன், செம்மையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் இதுக்கு அடுத்த மேட்ச்சும் என்னமோ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும், ஏன்னா டெசர்ட்டுக்கில் வேறு லெவல் ஹெட்செட் வேறு ஓடும். பார்த்திங்கன்னா ஓடு 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 ஓடுனு ஓடிக்கிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா அவ்வளோதான், சே ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஹெட்சாட் விழுந்துருக்கும். பார்த்திங்கன்னா ஆள் சைடில் எஸ்கேப் ஆகி ஓடிட்டாப்பில். சரி வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுவோன்னு கரெக்டாக ஒரு ஒரு பிளட்டு தான் வாங்குறானுங்க, எல்லாம் ஓடிடுறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஒரு பிளட்னு வாங்குவானுங்க. சரி பார்த்திங்கன்னா எல்லாம் அங்கேயே தான் நிற்பானுங்க, ஏறவே மாட்டானுங்க. நம்ம டீம்மேட்டும் எல்லாம் இங்கேயே தான் இருப்பானுங்க. பார்த்திங்கன்னா யார் ஏறுறா, சைக்கோ 46 மட்டும் மேலே ஏறுவான். சரி ஓகே அவன் ஏறிடலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவான். அவங்க டீம்லேயும் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அது வழியாக ஏறி இருப்பானுங்க. எனக்கு இங்கேருந்து பார்க்கும்போது விஷன் எதுவுமே தெரியாது, அதனால் நான் சரி இங்கேயே தான் இருப்பானுன்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். பார்த்தீங்கன்னா சைக்கோ 46 வந்து மேலே ஏறிட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். பார்த்தீங்கன்னா இப்போ நான் அவங்க கூட ஏறலாம், சரி ஏறி அடிச்சிருவோம், அவங்க கூட தனியாக எப்படி அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நானும் ஏறுவேன். பார்த்திங்கன்னா இந்த வேறு ஒன்று டெம்பரரி அனேபிள் ரெக்கார்ட் அப்படி இப்படின்னு வருது, இதை விளாண்டா வேறு என்னால் இதுவே பண்ண முடியல. சரி ஓகே மேலே இருக்கான் பாருங்கள்,
எங்கே அப்படியே ஹேக்கர் மாதிரி வேறு அடித்தான். தெக்கன ஒரு செகண்ட் கவர் எடுத்து தான் எடுத்து பண்ணியிருந்தேன், ஆனால் அடித்தான் எப்படின்னே தெரில. சரி நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைடில் ஓடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே கீழே குதிச்சிட்டேன். சரி திருப்பி போய் ஏறுவோம், ஒரு பிரச்சனையும் இல்லை, காசாக பணமாக ஏறுவோம், படிக்கட்டு தானே, படிக்கட்டு எல்லாம் என்ன இட போகுதுன்னு பார்த்தா நண்டி இது போட்டுருவான், கிரேனேட் போட்டுருவான். ஆனால் பார்த்திங்கன்னா கீழே போட்டிருக்கான், ஐயோ அறிவு. சரி ஓகே நம்ம ஒரு கிரேனேட் போடுவோம், இந்த பக்கம் ஒரு கிரேனேட் போட்டு விடுவோம். சரி போட்டு செம்ம ஸ்பீடாக ஏறுங்களா, ஏன்னா ரெண்டு கிரேனேட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். டேமேஜே ஆகாது என்னன்னு தெரில, டக்கு டக்கு டக்குன்னு சைக்கோ 46 இப்போ நாக் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். இல்லை அந்த பக்கம் நாண்டியை நாக் பண்ணி முடிச்சிட்டான், இந்த பக்கத்துலேருந்து ஓடலான்னு பார்த்தா கீழே முடிச்சிட்டான், மாடியே முடிச்சிட்டான். அடுத்து பிரணவும் மட்டும்தான், பிரணவும் நானும் மட்டும்தான் இருக்கும். சரி பார்த்தீங்கன்னா பின்னாடி ஜம்ப் பண்ணி சுட்டு அடிக்கலாம்னு பார்ப்பேன், இதாகாது. சரி க்ளூவால் போட்டாச்சு, அடிக்கலாம்னு ஒரே ஒரு பிளேட் அடிப்பேன், முடிச்சிருவான் அவன், முடிச்சிருவான் பாருங்க. சரி க்ளூவால் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவேன், அதுக்குள்ளே அவனே முடிச்சிட்டான். சரி மேடியம் பெரிய பண்ணுவோம்னு போனால் மேட்ச் முடிஞ்சிடும். அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் வேறு லெவல் மேட்ச்சு, செம்ம ஹெட்ஷாட் ஒன்று டெசர்ட்டிக்கில் பார்த்தீங்கன்னா. இப்போ பாருங்கள் சரி என்ன பண்ணுவேன், சரி அண்ணன் நினைப்பேன்னா டெசர்ட்டிக்கில் சும்மா உட்காருவோம், சும்மா டேமேஜ் கொடுப்போம், எப்படியும் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு இதில் இருந்தோம். ஏன்னா எல்லாம் செம ஃபார்மில் இருந்தானுங்க, அதுவும் ஒரு தன்னம்பிக்கையோடு இருந்தானுங்க. சரி நம்மளுக்கு கண்டென்ட் தேவை, நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்றத. இப்போ பார்த்திங்கன்னா 100 டேமேஜ் வாங்கிட்டேன், அப்படியே ஓடிட்டான் அப்படியே உட்காந்து அது அங்கே போகிறேன். ரெண்டு ஹெட்செட், ரெண்டு நாக்கு, வேறு லெவல் கைஸ், செம்ம ஹெட்செட் வந்து டெசர்ட்டிக்கில். நான் என்ன பண்ணுறேன்னா இங்கேயே அவசரப்பட்டு கிரேனேடை போட்டு விட்டேன். ஒரு 2 செகண்ட் கழித்து க்ளூ கிரேனேட் போட்டிருந்தேன்னா எல்லா கில்லும் எனக்கு வந்திருக்கும், ஏன்னா இதுக்குள்ளே என்னென்னா செம்ம இதாக இருந்திருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா சரி அவனால் கிரேனேட் ஒட்டி அடி அடித்து க்ளூவால் உடைக்க விட்டுட்டு நம்ம கில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். கத்திக்கிட்டே இருப்பேன், டே கிரேன க்ளூவால் உடைங்கடா க்ளூவால் உடைங்கடான்னு. அவங்களுக்கு கேட்கவே கேட்காது, ஏன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டு போட்டால் அவங்களுக்கு கேட்க மாட்டேது ஏன்னு தெரில. வேறு ரெக்கார்ட் ட்ரை பண்ணி பார்க்கணும். டக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம சைக்கோ 46 ட்ரிபிள் கில் எடுத்துட்டா. அடுத்து பார்த்திங்கன்னா இதாங்க லாஸ்ட் மேட்ச். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் இதில் வருது கட்வாலிஸ்டர், பொச்சினோக்கில் வருது. சரி நம்மளோட பிளேஸ் எப்போவுமே இதுதான், இந்த பில்லர் தான் உங்களுக்கு துணை. ஏன்னா எந்த பக்கத்துலேருந்து பில்லர்லேருந்து அடித்தாலும் நான் ஒரு பக்கம் க்ளூவில் போட்டுப்பேன், ஏன்னா அதுதான் என் பழக்கம். டக்குன்னு பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா மேலே ஏறுறானுங்கடா அப்படின்னு சொன்னோடனே நான் என்ன பண்ணுவேன், டக்குன்னு பேக் அடித்து நான் வீட்டில் போய் ஏறுவேன். சரி சுத்தி ஏறுவோம், ஏறி போயிட்டு டக்குன்னு அப்படியே உட்காந்து நான் அடிக்கலாம்னு பார்ப்பேன், க்ளூவில் போட்டுருவான். சரி என்னடா அது கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கே அவன் ஸ்னைப்பர் ஒன்று வேறு ஒன்று வச்சுருப்பான். அப்படி எட்டி பார்க்கும்போது டக்குன்னு அட்டிப்பான் பாருங்கள், செம்மடி விழுந்துடும் அங்கே பாருங்கள். ஆனால் இன்னும் ஏன் மேலே படல அது, அதனால் ஒரு ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா எங்கே அந்த டேமேஜ் கொடுப்பான்னு தெரியல, செம்மடி அடிச்சிருவான் ஒரு செகண்ட் பாருங்கள். அப்படியே தலையை காட்டுவேன் லைட்டாக இருந்து போகும், ஸ்கோப் வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்ப்பேன். இப்போ இல்லை உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழித்து பாருங்கள், செம்மடி அடிச்சிருவான் அங்கே பாருங்கள். நான் இப்போ நாக் பண்ணுறேன், எனக்கு 14 லைஃப் தான் விட்டுருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வெஸ்ட் இதில் தான் பட்டுச்சு, பாடியில் பட்டுடுச்சு, ஒரே ஒரு ஹெட்டும் வந்தது அவங்கள தான் சங்கை ஊற்றிருப்பானுங்க. எக்ஸமேட் வச்சுருந்தாலும் ஏன் இன்ஃபோர் வச்சுருந்தாலும் தெரியல, ஏன்னா எக்ஸமேட்டில் ஒரு பிளேட்டு நார்மல் ஷார்ட்டு இன்னொன்று ஹெட் ஷார்ட் பட்டுருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு வாய்ப்பே கிடையாது, மேலே ஒரு நாக் ஆகிடுவான் பாருங்கள் அவ்வளோதான், ஒரு நாக்கு. சரி ஓகே மேலே P40 வச்சு அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவன் டீம்மேட் வந்துட்டான், முடிச்சு விட முடிச்சு விட அவ்வளோதான், இவனும் காலி. என்னடா பட்டு பட்டுன்னு ஆக்க வரீங்க, ஒரு வீடியோவுக்கு கஷ்டமாக கொடுத்தா தானே கண்டென்ட்டே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிகிட்ருப்பேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ, பாய்.